இந்த வீக் பெருசாக நியூஸ் கம்மி தான், கொஞ்சம் அனிமே அண்ட் மாங்கா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அனிமே ரிலேட்டட் நியூஸ்லாம் அப்பப்போ பார்க்குறீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ஷேர் பண்ணுங்கள், நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ யா, டிலே பண்ணாமல் வாங்க இந்த வீக்கான அனிமே நியூஸஸ்லாம் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சென்பாய். நம்பர் 6, காகுயா சாமா லவ்வர்ஸ் வார் அனிமேவோட சீசன் 3 எண்டுக்கு அப்புறம் ஒரு மூவி அனௌன்ஸ் பண்ணி அது டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ அந்த மூவி கிரன்ச்சி ரோல் இந்தியாவில் பார்க்கறதுக்கு அவைலபிளா இருக்கு. பிரீமியம் தான். கிரன்ச்சி ரோலுக்கு இந்தியாவில் மந்த்லி 99 ருபீஸ் தான் சப்ஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க மூவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்பர் 5, டோக்கியோ ரெவெஞ்சர் சீசன் 2 இப்போ 13 எபிசோட்ஸோட ஃபினிஷ் ஆகிருச்சு. டாக்குமெண்ட்ரி அஸ் யூஷுவல் யாரையாச்சும் காப்பாற்ற போறேன்னு டைம் டிராவல் பண்றான் அண்ட் மாங்கால வர டிஞ்சுக்கு ஆர்க்க அடாப்ட் பண்ணி சீசன் 3 வரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. நான் மாங்கா படிக்கல, ஸோ மாங்கா படிச்சவங்க இதுதான் லாஸ்ட் சீசனா இல்லை இன்னுமே அடாப்டேஷன் நிறைய ஸ்டோரி இருக்கான்னு சொல்லுங்க. சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்பர் 4, விண்ட் பிரேக்கர் மாங்கா சீரிஸ்க்கு அனிமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது வெப்டூன் விண்ட் பிரேக்கர் கிடையாது, அதே நேம்ல இருக்கிற ஒரு டெலிங்குவென்ட் மாங்கா சீரிஸ் நினைக்கிறேன். க்ளோவர் வொர்க்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க தான் ஆல்ரெடி ஸ்பை ஃபேமிலியும் பண்ணிருந்தாங்க. சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாவே இருக்கு. நீங்க இந்த மாங்கா சீரிஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையான்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்பர் 3, சோலோ லெவலிங் மான்வா முடிஞ்சிருச்சு, பட் அதோட சீக்வல் மான்வாவை இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோலோ லெவலிங் ராக்னரோக் சங்ஜின்வோட பையன் சங்சோஹோவோட ஜர்னி தான் இந்த மான்வா. ஏப்ரல் 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி சோலோ லெவலிங் ஆர்பிஜி கேம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அனிமே நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆக போது ஒரு லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷனும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில சீரிஸோட சீக்வலும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தி சோலோ லெவலிங் ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்பர் 2, ஸ்காட் பில்கிரம் மூவிக்கு அனிமே அடாப்டேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்காட் பில்கிரம் எட்கர் ரைட்டால் எடுக்கப்பட்ட ஒரு ராம்காம் மூவி. இந்த மூவியோட விஷுவல் ஏஸ்தெடிக்ஸே அனிமே மாதிரி தான் இருக்கும். ஸ்காட் பில்கிரமோட கிராஃபிக் நாவல்ஸை அனிமேவா அடாப்ட் பண்றாங்க. மூவியோட ஒரிஜினல் காஸ்ட் தான் அனிமேக்கும் வாய்ஸ் பண்ண போறதாகவும் சொல்றாங்க. சயின்ஸ் ஆர் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அனிமேஷன்ல குறைய இருக்காது. இந்த அனிமே நெட்ஃபிக்ஸ்ல தான் வரப்போகுது. நம்பர் 1, ஃபுட்வார்ஸ் கிரியேட்டரான ஷுன்சேகி அண்ட் யூதோ சுகுதாவோட நெக்ஸ்ட் மாங்காவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென்மாக்கு சினிமா ஹாஜிமென்ற ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சினிமா மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் பற்றி தான் இந்த மாங்கா. ஆக்சுவலி சினிமா பற்றி பெருசாக மாங்கா சீரிஸ் எதுவும் இல்லை. ஸோ இது நல்லா இருக்கும்னு நம்புவோம். ஏப்ரல் 10th சீரியலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீக் அப்டேட்ஸ் கம்மி தான். ஸோ சினிமா பற்றின ஒரு நியூ மாங்கா, சோலோ லெவலிங்க்கு சீக்வல், காகுயா சாமா அண்ட் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட கண்டினியூஷன், இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அனிமே பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரெகுலரான அனிமே அப்டேட்ஸ் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் டெலிகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ தேங்க்யூஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.